சாருலதால நானும் இருக்கேன்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா படத்துலயும் ஹீரோக்கு அம்மாவா நடிச்சு இந்த படத்துல ஹீரோயின் ஹீரோவா இருக்கிற ஒரு ரோல்ல நடிக்கிற அம்மாவா நடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது என்னன்னா, ஒட்டி பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல டெய்லி டெய்லி அந்த குழந்தைங்களையும் அப்படி ஒட்டி பார்க்கும்போது, பிரியாமணி அங்க படுற கஷ்டத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கும் வேணும், ஆனா ஈஸியா அது வேணும்னு நினைக்கிறாள் நானு. அதனால ஐயோ கஷ்டமான ஏதாவது வேலையை கொடுத்தா ஆச்சா இதுல இருந்து தப்பிக்கலாமா, ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் நானு. பிரியாமணி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப உண்மையில பார்க்கும்போது ஐயோ பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தோணிச்சு. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர், அந்த கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் பொன்குமரன், இனிமையான அருமையான இயக்குனர், ரொம்ப சந்தோஷமா ஜாலியா வேலை செஞ்சோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய ஒரு லெவலுக்கு அவர் வரணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் சாக்ஸ் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமா வெளியே கொண்டு வர்றாங்க, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சரண்யா பொன்மணன் மேம். அடுத்ததாக இந்த திரைப்படத்துல ஸ்டன்ட் மாஸ்டர் பண்ணிருக்க கண்ணன் கண்ணன் அவர்களை நினைக்க வைக்கிறேன். இந்த படத்தை பத்தி நல்லாவே தெரியும். பொன்குமரன் என் மிகப்பெரிய நண்பர். ஏன்னா நாங்க எல்லாமே ரவிக்குமார் சார் டீம்ல இருந்து வந்ததுனால ஒரு 1-45 டேஸ் முன்னாடியே ஒரு ரீல் போட்டு காமிச்சாங்க. அதை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப மிராக்கல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் எடிட்டர் டான் மேக்ஸ் நண்பர் உடனே சொன்ன சாக்ஸ் சார் வாங்கியிருக்காரு அந்த படத்தை. அப்பவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்புறம் உடனே ஒரு சாங் போட்டுக்க பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒட்டி பிறந்தவங்க பரதநாட்டியம் ஆடுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுபடியும் முத முதல்ல சாக்ஸா தன்னுடைய இண்டிவிஜுவலா இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ரிலீஸ் பண்றேன். மிக பெருமைக்குரிய விஷயம். ப்ரொடக்ஷன் பண்றது எவ்வளவு கஷ்டம், ஒரு படத்தை வெளியிடுறது எவ்வளவு கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். எனவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த சாக்ஸ் பிக்சர் பெரிய லெவலில் வெளியே வரணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இது நன்றி பொன்குமரன் மிகப்பெரிய டைரக்டர் ஆகணும். அதுபடியும் நான் பிரியாமணிட்ட நிறைய ஃபைட் மாஸ்டர் ஏகப்பட்ட படம் ரோப்பெல்லாம் கட்டி நிறைய தூக்கி இருக்காங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட் நிறைய வருவாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை அழைக்கிறேன். அவருக்கு அன்ஸ்ரா சக்சேனா அவர்கள் பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரா சாக்ஸ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இல்லை என் புரோட்டோ ஏன்னா சிறு படங்களை வாங்குவதற்காகவே ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்களுக்கு தமிழ் திரையுலகத்தின் சார்பாக முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சாருலதா படம் சின்ன அந்த டீசர் காட்டின முதல்ல ட்ரைலர் அதுலேயே வந்து ஒரு அழுத்தம் இருந்தது, ஒரு சென்டிமெண்ட் இருந்தது, ஒரு புதுமை இருந்துச்சு. புதுசு இப்ப வந்து பிரம்மாண்டங்கள் ஜெயிக்குதா புதுசு ஜெயிக்குதான்னு கேட்டா ஏதாவது புதுசா சொன்னா அதை மக்கள் வந்து விரும்புறாங்க. சொன்னதையே ஏண்டா நீ திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதாவது புதுசா சொல் அப்படின்ற மாதிரி இன்றைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால இது முதல் முறையாக ஒட்டி பிறந்த இரட்டு குழந்தைகளை பற்றி சொல்லுகின்ற கதை என்பதால் நிச்சயமாக அது என்ன அப்படின்னு போய் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது. ஆகவே இந்த படம் நிச்சயமாக நண்பர் பன்னீர்செல்வம் அவங்க சொன்ன மாதிரி தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஏன்னா வித்தியாசங்கள், நான் நேற்று வந்து நான் படம் பார்த்தேன்,
ஒரு இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்துக்கிட்டு கூடவே வந்து நடிகரா. உண்மையில சார் ஃபேண்டாஸ்டிக் மூவி, ஃபேண்டாஸ்டிக் மூவி. அஸ் எ டெக்னீஷியன் மாத்திரம் சொல்ல, எல்லாருமே படம் பார்த்துட்டு இருந்த அத்தனை பேரை அப்படியே கட்டி போட்ட ஒரு படம். ஏன்னா அது ஒரு புதுசா சொல்லியிருந்தேன், யதார்த்தம் இருந்தது. ஒருத்தன் வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும்னு அப்படி புதிதாக எது சொன்னாலும் அது மக்களால் வரவேற்கப்படுகிறது. அதனால இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். அடுத்து சாக்ஸாரை பத்தி நண்பர், இவங்க முதல்ல வந்தவன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவில் கொஞ்ச காலம், 30 ஆண்டு காலம் சினிமாவில் இருந்துட்டு வேற எங்கேயாவது போக முடியுமா? நோ சான்ஸ், சான்ஸே கிடையாதுங்க. இதுல ஒரு தரம் வந்துட்டோம்னா அதுலதான் நமக்கு வாழ்க்கையே. அதாவது மீனவர்கள் மாதிரி, மீனவர்களுக்கு உலகமே கடல் தான், அதை விட்டு அவங்களுக்கு வேற வழி கிடையாது, வேற தொழில் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் சினிமாக்காரங்களும் ஒரு தடவை இதுக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம இதுலேயே தான். இந்த வயசுலேயே நான் வந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வேற தொழில் தெரியல, காசு இருக்கு ஏதாவது கடை கடை வச்சு உட்காரலாம் பேசாம. பட் இதுலதான் விடணும், சம்பாதிச்சு இதுலதான் விடணும், இல்ல திருப்பி சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு வெறி. அடுத்தது அவர்கிட்ட அன்பு சாக்சர் பேசும்போது அவர்கிட்ட நான் கவனிச்சது ஒன்னே ஒண்ணு, அவருடைய நம்பிக்கை. அது பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த தன்னம்பிக்கை ஒண்ணு இருந்துச்சு. நான் நிச்சயமாக நான் இதில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு வரும்போதே வெற்றி நிச்சயம், அந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. எவன் டவுட்டோட உள்ள வரானோ அவன் ஜெயிக்க முடியாது. நம்ம இதுக்குள்ள போறோம் ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு என்னைக்கு நமக்குள்ள அந்த சந்தேகம் வருதோ நிச்சயமா முடியாது. அதுலயும் முக்கியமா இந்த தொழில அவருக்கு இருக்கிற தன்னம்பிக்கை. ஒரு இடைவெளி அப்படின்லாம் சொன்னார், கலைஞர்களுக்கு இடைவெளி அவசியம். அது திரையுலகத்தில் இடைவெளி இருந்தால்தான் அவன் மீண்டும் ஒரு ஃபயரோட வெளியே வந்து ஜெயிக்க முடியும், அது நிச்சயமா. அதனால மறுபடியும் அவர் ஒரு நெருப்பு மாதிரி வந்திருக்கிறாரு. நிச்சயமாக அவருக்கு தமிழ் திரையுலகம் கை கொடுக்கும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த படத்தின் வெற்றிக்கு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நடிகர் கிருஷ்ணா அவர்களை பேசும்படி கேட்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம், மேடலுக்கு எல்லோருக்கும் வணக்கம். லேட் ஆனதுக்கு சாரி. யூஸ்வலாக பெரியவங்க நிறைய பேர் இருந்தால் சீக்கிரம் வர பழக்கம் இருக்கு எனக்கு. நைட் மீட்டிங் லேட்டாக போயிட்டேன். ஸோ நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆடியோ லான்ச் என்றது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, யுவன் என்ற ஒரு நண்பன் இன்னைக்கு இல்லை, நான் இங்கே நின்று இருக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு தேர்ட் அட்டெம்ப்டில் வந்து வாழ்வா சாவான்றப்போ ஒரு நல்ல பாட்டு போட்டு கொடுத்து ஆடியன்ஸ் தேட்டர் கொடுத்து வந்தோம் யுவன் சங்கர் ராஜா. ஸோ அதே மாதிரி மியூசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கிரிட்டிக்கல் டு அ ஃபில்ம்ன்றது எனக்கு வந்து அங்கே தான் புரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு சிவாபு சார். அண்ட் நேற்று தான் நானும் நான் பார்த்தேன் சார். அண்ட் எல்லாரும் பாட வந்துட்டீங்க, நான் நடிக்க வந்துட்டேன்ற மாதிரி நடிச்சு காமிச்சிட்டாரு. ஸோ கிரேட் சார், அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி டிரெக்டர் சாக்ஸ் சார் அண்ட் ஐபன் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ, அண்ட் என்னையும் சப்போர்ட் பண்ணிங்க நல்லாயிருக்கும். தேங்க்யூ. அடுத்ததாக இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களை மேடை கழிக்கிறேன். அவருக்கு ஹன்சா சக்சேனா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண பார்த்தீங்க, ஆடியோ பார்த்தோம், ஒரு சாங் பார்த்தோம். உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும்,
எப்படி பொன்குமரன் வந்து ரெண்டாவது படத்திலேயே இப்படி எல்லாம் ஒரு சாதனை பண்றான் அப்படின்ட்டு. பட் எனக்கு ஆச்சரியமாவே இல்லை. ஏன்னா தசாவதாரம்ன்ற படத்துலதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்திய படத்துல முதல் முறையா வந்து நிறைய காட்சிகள் வந்து சிஜியில பண்ணது. ஆல்மோஸ்ட் 95% வந்து அது சிஜி தான். ஸோ அந்த படத்துல அவர் ஒர்க் பண்ணாரு. அந்த படத்துல அவருடைய உழைப்பு வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் இல்லாத போது நான் படம் பண்ணும்போது நான் அவரை மிஸ் பண்றேன். ஸோ அந்த அளவுக்கு அவரோட உழைப்பு அதில் இருந்தது வந்து இருக்கும்போது தெரியாது. எப்பவுமே நம்ம கூட இருக்கும்போது ஒருத்தரை பற்றி அருமை நமக்கு தெரியாது. அவர் நம்ம விட்டு விலைக்கு போயிட்டு இருக்கும்போது தான் சே அவன் இருந்தாலும் அதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இடத்துலையும். ஸோ அந்த மாதிரி நிறைய நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி. அது மட்டும் இல்லாமல் ஆதவன் படத்தில் வந்து ஒரு சிஜி போர்ஷன் ஒன்று பண்ணோம். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனை வந்து 10 வயது பையனாக பண்ணது. அப்கோர்ஸ் நம்ம வந்து அது காஸ்ட் ஆஃப் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வரும். ஸோ அதுலேயும் வந்து அவர் ஃபுல்லாக இன்வால்வ் ஆயிருந்தார். ஸோ இந்த ரெண்டு படத்தில் அவர் அவருடைய உழைப்பு அவருடைய ஈடுபாடு எல்லாம் எவ்வளோ இருந்ததோ அதுதான் இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டாவது படத்துலேயே அவர் இவ்வளோ பெரிய முயற்சியில் வந்து இறங்கி தைரியமாக இறங்கி இன்றைக்கி அது 4 லாங்குவேஜில் 4 மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அதை வாங்கியிருக்காங்கன்னா அது காரணம் அவருடைய அவுட்புட்டை பார்த்து அப்படின்னு நினைக்கிறேன். So, all the very best to the team, Ponkumaran. Bharathiraja sir, Balame on the Bhagiraj sir, Manivannan, Abdinda Onoda Assistants, Mari, Yenaka Balame on the end of the assistants, like Charan, Ramesh Kanna, Ponkumaran, Indumari, Innunarei Varnon, Andavana Vendigre. ஸோ ஹீரோயின் பற்றி, ஏன்னா அவங்க ஹீரோவா ஹீரோயின்னு தெரியல. ஏன்னா ஒரு கேரக்டர் ஹீரோ மாதிரி லுக்கு கொடுக்குது, இன்னொரு கேரக்டர் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த ஹீரோ மாதிரி லுக்கு கொடுக்குறவங்க வந்து கண்டிப்பாக அது டெஃபரெண்ட்டாக வேம்ப் லுக் இல்லை, அது வந்து ஒரு வில்லனிசம் லுக்கு. பட் கண்டிப்பாக அது வந்து டெஃபரெண்ட்டாக எண்டில் வந்து அதுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அதுதான் ஹீரோ. ஸோ ஹீரோவும் அவங்க தான், ஹீரோயினும் அவங்க தான். மிகப்பெரிய வெற்றி அடையணும். சாக்ஸ் சொன்ன மாதிரி அவங்க பெரிய விருதுகள்லாம் வாங்கணும் அந்த படத்தில்.